இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கவர்னர் ரவி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, சமீபத்திய போதைப்பொருள் பறிமுதல் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்களின் கைது நடவடிக்கை தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்தில் உள்ளதாக நிலவிய அச்சத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய மூளையாக ஈடுபட்டு வந்தவர்களை மத்திய புலனாய்வு அமைப்புகள் கண்டறிந்துள்ளன. இந்த போதைப் பொருட்கள் மிகவும் அடிமையாக்கும் தன்மையும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தவும் கூடியது. இதை சரி செய்யாமல் விட்டால் விரைவில் நமது எதிர்கால தலைமுறையையே அது அழித்துவிடும். போதைப் பொருளுக்கு அடிமையாவது பல கொடூரமான குற்றங்களுக்கும் வழிவகுக்கிறது. துல்லியமான அவசர நடவடிக்கை உணர்வுடனும் மிகுந்த முன்னுரிமையுடனும் இந்த அச்சுறுத்தலை கையாள வேண்டும். போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் முதன்மை இலக்கு இளைஞர்கள் என்பதால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் இதுபோன்ற பழக்கங்களுக்கு ஆளாகாமல் தடுக்க கூடுதல் விழிப்புடன் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் இளைஞர்களுக்கு எனது வேண்டுகோள் இதுதான். தயவு செய்து இதுபோன்ற சலனங்களில் இருந்து விலகியிருங்கள். ஏனென்றால் இது உங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சரிப்படுத்த முடியாத அளவுக்கு அழித்துவிடும். இதுபோன்ற போதைப் பொருட்கள் கல்வி நிறுவனங்களின் வளாகத்திலோ அருகிலோ நுழையாமல் பார்த்துக்கொள்ள அதன் நிர்வாகங்களுக்கு சிறப்பு பொறுப்பு உள்ளது. நமது மக்களின் நலனுக்காகவும் மாநிலத்தின் எதிர்காலத்துக்காகவும் போதைப் பொருள் அச்சுறுத்தலுக்கு எதிராக அனைவரும் முழு ஒத்துழைப்பை தர வேண்டும் எனவும் கவர்னர் ரவி கேட்டுக் கொண்டுள்ளார்.